அழகான நேயம் நீ
தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் என்ற பாடலாகும் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உரதாக்குமே தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உரதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாடெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 18 இறைச்சொற்றொடர்கள் 15-20 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடல் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடல் அவர் உங்களுக்கு வேற்றி இனத்தவர் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களுடைய நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே எந்த அளவுக்கு இறைவன் நாம் அனைவரும் உறவுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பல வாய்ப்புகள் வழியாக தருவதை குறிப்பாக இந்த இறைவார்த்தை வழியாக தருகிறார் இன்றைக்கு திரு அவை தூய மேக்சிமிலியன் மரிய கோல்பையின் விழாவையும் கொண்டாடுகிறது இவரிடம் வந்து கற்றுத்தருகிற பாடம் என்ன பிறருடைய துன்பங்களை போக்க முன்வர வேண்டும் அதன் வழியாக இறைவன் அளிக்கிற முடிவில்லாத உறவினை கொடையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நண்பருக்காக உறவுக்காக உயிர்தரலும் இந்த மேக்சிமேனின் மால்வியின் மரிய கோல்பியின் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் முடிந்த வரைக்கும் உறவுகளில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி உறவுகளுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ முயற்சி எடுக்க இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது உறவு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை எல்லா திருச்சபையிலையும் பிரச்சனை எல்லா கட்சியிலையும் பிரச்சனை எல்லா அரசியலையும் பிரச்சனை எல்லா நாட்டிலையும் பிரச்சனை அதான் 3வது உலக போர் இப்பொழுது நாம் தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது காரணம் அடிப்படையிலே உறவு இல்லை சரியான வெளிப்படையான பேச்சு கிடையாது அதற்கான முயற்சி எடுப்பதும் இல்லை இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சித்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிற திறன் வாய்ந்தவர்கள் பலவித பின்னணிகளை கொண்டவர்கள் இந்த சூழல் பலவிதமான கருத்துக்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி வருகிற போது ஒருவருடைய கருத்தும் மற்றவருடைய கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கிறது அங்கே உறவு சிக்கலும் உண்டாகிறது இந்த உறவு சிக்கல் பொதுவானது இயற்கையானது இயல்பானது தவிர்க்க முடியாது என்பதை
நாம் அடிப்படையிலே உணர வேண்டும். நம்ம வேற்றுமை இருப்பது நாம் அறிந்த ஒன்று. அனைவருமே ஒரே மாதிரியாக சிந்திக்க முடியாது. அப்படி நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற போது, அது உறவு விரிசலுக்கு அடிகோலிடுகிற போது, அதை நாம் எளிதாக விட்டுவிடவும் கூடாது. அந்த உறவு விரிசலை சரி செய்ய நாம் அனைவருமே முன்வர வேண்டும். ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விரிசல்களை களைய முற்பட வேண்டும். ஏனென்றால் உறவுதான் வாழ்வின் ஆணிவேர் என்றால் அதற்கு உண்மைத்தனம் இருக்குமே, அந்த உண்மைத்தனத்தையும் அறிந்து கொள்ள நம்முடைய மனம் திறந்திருக்க வேண்டும். அத்தகைய உறவுக்கு நமது வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய வாதம் ஆதங்கம். நமது வாழ்வில் உறவை சரி செய்ய முயற்சி எடுக்கிறோமா? உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமா? எவ்வளோ எவ்வளோ ஒருத்தி சொன்னா அப்படின்னா அது முழுது ஏற்றுக்கொண்டு இன்னொருவரை அப்படியே பார்ப்பது, காலை வரும்போது பார்த்து கொள்ளலாம், அப்போது பேசிக்கொள்ளலாம் நினைத்தால் உறவுக்கு சிக்கல்கள் அதிகமாகத்தான் வரும். அது உண்மையும் அல்ல. ஆக்சுவலி உறவை சிதைக்கக்கூடிய காரியங்களிலே பல பேர் நாம் ஈடுபடுகிறோம். வேண்டுமென்றே பொறாமையின் காரணமாக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகின் போக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது இயேசுவின் விளிம்பியங்களுக்கு மதிப்பீடுகளுக்கு எதிராக செல்வதாகத்தான் இருக்கும். திருவாவையின் தொடக்கத்திலேயே திருச்சபை உறுப்பினர்களிடையே எழு கருத்து வேறுபாடுகளை எப்படி அணுகுவது என்னும் தெளிவை அவரவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று எண்ணும் போது நமக்கு மலைப்பாக இருக்கிறது. அதாவது ஒப்புரவின் அந்த படிமுறையை இந்த இறைவார்த்தை நம்ம சொல்கிறது. எந்த அளவுக்கு நாம் ஒப்புரவாக வேண்டும்? ஒன்று, முதலில் தனியே அணுகி குறைகளை சுட்டி காட்டுங்கள் என்று சொல்கிறார். உரையாடல் அணுகுமுறை, இது உளவியல் வலிமை மிக்க ஒரு அணுகுமுறை. பல சிக்கல்கள் மனந்திறந்த தனிநபர் உரையாடல் மூலமே தீர்க்கப்பட்டுவிடும். குடும்பங்களில் கணவன் மனைவி கடை எழும் சிக்கல் கூட இந்த முறையில் தீர்த்து கொள்வதே சிறந்தது. இரண்டாவது, அதில் வெற்றி பெறாவிட்டால் பரிவும் ஞானம் நிறைந்த ஒரு குழுவோடு உரையாடலில் ஈடுபடட்டும். அதுவும் ஒரு வெற்றி அணுகுமுறையே. குழுவாக சென்று உரையாடும் போது சிக்கல்கள் தீர்ப்பிடுவதற்கான மன திறப்பு ஏற்படும். இதில் வந்து அடிவருமே, சேர்ந்து பேசினா சண்டை வருமேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தீராது, பிரச்சனை பிரச்சனையாகத்தான் இருக்கும். மூன்றாவது, அதன் பின் திருச்சபை தலைவர்கள் திருவாவை அமைப்புகளிடம் செல்வது அவசியமாகிறது. அங்கே அநியாயம் செய்தால் எப்படி போகிறது? அங்கேயே நியாயத்தை காணலையே. அப்படி ஒரு பக்கம் சில பேர் பேசினாலும் இதுவும் நன்றே. நீதிமன்றங்களையும் பஞ்சாயத்துகளையும் அணுகாமல் திருச்சபையை அணுகுவது நல்லது. திருச்சபையின் குரலுக்கு செய்யுமடுக்கின்ற மனத்தாழ்மை உடையவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். நான்காவது, திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில், ஞானமிக்கோரினுடைய வழிகாட்டுதலுக்கும் செவிசாய்க்காவிடில், புறக்கணிப்பே மிகச்சிறந்த வழி. சொல்லிப்பாரு, தள்ளிப்பாரு, விட்டுப்பாருன்னு சொல்வது போல இதன் மின் எந்த வழக்கு மன்றத்துக்கும் போக வேண்டியதில்லை. அந்த மனிதர் இல்லாதவர் போல் நமது வாழ்வு தொடரட்டும். விவிலியம் காட்டுகிற இந்த நான்கு படிமுறை ஒப்புரவை நமது வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து பயனடைய முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. ஒப்புரவின் நாயகனே ஆண்டவரே, முறிந்து போன உறவை புதுப்பிக்க நீர் தந்த இந்த நான்கு படி ஒப்புரவு வழிக்காக உம்மை போற்றுகிறோம். எங்களது தனி வாழ்விலும் பணி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எழுகின்ற சிக்கல்கள், கருத்து மோதல்கள், உறவின் முறிவுகளை இந்த வழியிலேயே சீர் செய்ய எங்களுக்கு அருள் தாரும், ஞானத்தை தாரும். ஆமென்.
பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தே, என் செயல்களால் பாவம் செய்தே. அன்பான இறைவா பாவம் செய்தே, அன்பாய் செய்யாமலும் பாவம் செய்தே, நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே, கடமை தவறி நான் பாவம் செய்தேன், கருணை புரியாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே, நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே, தூயவரே தூதர்களே மன்றாடுவீர், மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர், அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்று தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோ. நிறைந்திடவே பிறர் சுமைகளை நாம் சுமப்போம். தாங்கும் தோளாய் மலரும் மனிதம் தரணியில் வாழ்வு புனிதமே.
வேண்டல் நமதாகி தினம் நட்புறவில் மகிழ்வோம். விழும்பு நிலை நம்மானிடற்கு விடியலின் பாதை சாத்தியமே. நற்செய்தியான இறைவன் நற்செய்தியாக சொன்னார், உலகெல்லாம் அதை அறிவிக்க உடல் உள்ள உறுதி பெறுவோமே. உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோ. நிலையான புகழுக்குரிய தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.